இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளை பொய்யாய் சொல்லுவார்களானால், இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம்? பொய்யா எம்எல் அபாண்ட பழி சுமத்துறாங்களே, அதுதான் எனக்கு தாங்க முடியல, அது உண்மையா இருந்தா கூட பரவாயில்லன்னு சொல்றோம். எவ்வளவு தப்பு! வசனத்துக்கு மாறாய் நாம் பேசுகிறோம். இயேசு என்ன சொன்னாரு? பொய்யா உங்க மேல பழி சுமத்தி உங்களை கேவலப்படுத்தினா சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. இப்போ பொய்யா என்னை பற்றி வீடியோவில் செய்தி வெளியிட்டாங்க, நான் மூலையில் உட்காந்து அழல் ஆண்டு விட்டு போய் கத்தர ஸ்தோத்திரம் பண்ண மகிழ்ச்சியோட, ஆண்டவர் பொய்யான செய்தியை என்னை பற்றி பரவு பண்ணுகிறக்காய் ஸ்தோத்திரம், எனக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். பிசாசை வெட்கப்படுத்துவது தான் நம்முடைய வேலை. பிசாசை நீ என்ன வேணாலும் பண்ணு, என்னை துக்கப்படுத்த ஒன்னால முடியாது. என்னை கூட என் இயேசு சந்தோஷத்தை கொடுக்கறது இருக்கும் வரைக்கும் இனி என்ன பண்ணாலும் என்னை துக்கப்படுத்த முடியாதுன்னு நீங்கள் சொல்லணும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னால், இன்னைக்கு இல்லைங்க, 10-15 வருஷத்துக்கு முன்னால் என்னை பற்றி ஒரு பத்திரிகையில் படெல்லாம் போட்டு மோகலாசரஸ் ஒரு பெண்ணை கற்பழித்து கொலை செய்தார், கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த இடத்துல இந்த கலர தோட்டத்தில் புதைக்கப்பட்டது, அப்படியே படெல்லாம் போட்டு உண்மையாக நடந்த மாதிரி ஒரு பெரிய கட்டுரை எழுதி பரபரப்பாக வந்தது. நானே பார்த்தேன். நான் கேட்டாங்க, நான் அதெல்லாம் பார்த்தோன்னே நான் என்ன செய்கிறது? பொய்யான ஒரு செய்தியை ஒரு பத்திரிகை எழுதுது, உண்மையாக நடந்த மாதிரி எழுதுகிறாங்க, அதை இவங்கெல்லாம் பெருசாக பரப்புகிறாங்க, பிட் நோட்டீஸ்லாம் அடித்து கொடுக்குறாங்க எல்லா மக்களுக்கும், செய்தியை பரவு பண்ணுறாங்க. நீயா உட்காந்து மூலையில் உட்காந்து அழணும்? உண்மையாக இருந்தால் தான் அழணும். ஐயோ அந்த தப்பு பண்ணிட்டோமே, மனம் திரும்புகிற ஆண்டவரே ஒப்பு கொடுக்கணும். பொய்யா சொன்னால் ஒரு பத்திரிக்கை நிருபர் வந்தான் கேமராவோட, அதை வந்து ஃபோட்டோ எடுக்க ரெக்கார்ட் பண்ண பேட்டி எடுக்கணும்னு வந்தாங்க இங்கே நால்மோடி ஆஃபீஸில். என்ன விஷயம்னு கேட்டேன். இல்லை, அவங்கள்ட்ட ஒரு பேட்டி எடுக்கணும், இது மாதிரி உங்களை பற்றி செய்தி பேப்பரில் வந்திருக்கு, எல்லா இடமும் தட்டி போர்டில் எழுதி வச்சுருக்கிறாங்க உங்களை பற்றி, அதனால் இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உங்கள் கருத்தை கேட்க வந்திருக்கிறோம். நான் சொன்னேன், நான் பேட்டி கொடுத்தா நீங்கள் அதை அப்படியே பத்திரிகையில் போடுவீங்களா? நீங்கள் மறைச்சிட்டு உங்களுக்கு சாதகமாக பொய்யானதை போட்டிங்கன்னா? இல்லை, நாங்கள் அப்படியே போடுறோம். சரி, அப்படின்னா நாங்களும் ரெக்கார்ட் பண்ணுவோம், எங்கிட்டையும் கேமரா இருக்குது, ரெக்கார்ட் பண்ணுவோம் நீங்கள் பேட்டி எடுக்கிறத. அண்ணன் சரி அப்படின்னு சொன்ன உடனே ஆஃபீஸில் ஒழுங்கு பண்ணிட்டாங்க, நிருபர்கள் வந்திருக்கிறாங்க, கேமரா ரெடி, ஃபோட்டோ எடுக்கிறாங்க, நாங்களும் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ரெடி. அவங்க முதலாவது கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? இன்றைக்கி எனக்கு மறக்க முடியல. ஃபஸ்ட்டு க்வெஸ்டின் கேட்டார், இந்த மாதிரி உங்களை பற்றி ஒரு செய்தி பேப்பரில் வந்து ரொம்ப விளம்பரம் பண்ணி தட்டி போடலாம் வச்சு உங்களை பற்றி இப்படி போடும்போது இந்த நிகழ்ச்சியை பார்த்தோன்னே உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? அவங்ககிட்ட முதல் கேள்வி அதுதான், உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? இதைத்தான் சாத்தான் அறிந்து கொள்ள விரும்புகிறான். நான் உடனே சிரித்து சந்தோஷமாக சொன்னேன், நான் மகிழ்ந்து களி கூர்ந்து இயேசுவை துதித்தேன் அப்படின்னு மகிழ்ச்சியாக சொன்ன பாருங்க, அவனால் அடுத்து கேள்வி கேட்க முடியல, அப்படியே அமைதியாயிட்டான். 5 நிமிஷம் அமைதியாயிட்டான். அவன் எதிர்பார்த்தது வேற, நான் அழுவேன், கண்ணீர் வடிப்பேன், இப்படி பொய்யாலாம் எழுதுறாங்களேன்னு வருத்தப்படுவேன்னு நினச்சான். நான் சொன்னேன், சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து களி கூர்ந்து ஆண்டவரை துதித்தேன்னு சந்தோஷமாக சொன்னேன், அவனால் அடுத்து கேள்வி கேட்க முடியல. அவன் தெரியும், 5 நிமிஷம் அப்படியே அமைதியாக உட்காந்துட்டான். அப்புறம் கேட்டான், எப்படி உங்களால் அப்படி இருக்க முடியும்? இப்படி ஒரு பொய்யான காரியம் நீங்கள் சொல்கிறீங்க, இப்படி ஒரு அப்பா காரியம் உங்களை கேவலப்படுத்துகிற மாதிரி இவ்வளவு நடந்திருக்கிறது, உங்களால் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்னு சொன்னான் பாருங்கள். இந்த வசனத்தை வாசி காமிச்சேன், இதெல்லாம் இயேசு 2000 வருஷத்துக்கு முன்னாலே எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. ஊழியம் செய்தால் இப்படிலாம் வரும், பொய்யா பேசுவாங்க, எழுதுவாங்க, இப்படிலாம் செய்வாங்க என் நாமத்தின் நிமித்தம், அதனால நீங்கள் என்ன பண்ணணும்னு இயேசு எழுதி கொடுத்துருக்கிறாருன்னு இந்த 2 வசனத்தை வாசித்து காமிச்சேன். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், நீங்கள் பாக்கியவான்கள் இயேசு சொல்லியிருக்கேன். இப்போ எனக்கு பெரிய பாக்கியம், இது எனக்கு கிடைச்ச பாக்கியம் ஐயா அப்படின்னு நான் துதிச்சு, அவனால் அதுக்கு ஒரு கேள்வி கேட்க முடியல. பேருக்காக ஒரு 4-5 கேள்வி கேட்டால் ரெக்கார்ட் பண்ண பத்திரிக்கையில் பேட்டியே வரல. உங்க மனநிலை எப்படி இருக்கிறது என்பதுதான் சாத்தான் கவனிப்பான். நீங்க துக்கப்படுறீங்களா, வருத்தப்படுறீங்களா, முடங்கி போறீங்களா, சந்தோஷப்பட்டு களி கூறுறீங்களா? ஆண்டவரும் அதைத்தான் பார்க்கிறார். நீங்க பிசாசை வெட்கப்படுத்தணுமானா சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. நீங்கள் பாட்டில் வீட்டில் ரூமில் போய் முடங்கி அழுதுகிட்டு ஐயோ இப்படிலாம் பேசுகிறாங்க, எழுதுறாங்க, பொய்யா சொல்கிறாங்களே, என்ன பண்ணுறேன்னு முடங்கிட்டீங்க, சாத்தான் கைத்தட்டி சிரிப்பான். பிசாசை சந்தோஷப்பட விடாதீங்க.
அதனால தானே சொல்ல, சாத்தானே எனக்கு விரோதமாக எத்தனை அவமானமான வீடியோ வந்தாலும் சரி, எத்தனை கேவலமான காரியங்களை பொய்யாய் பரப்புகிற கள்ளர்கள் எழும்பி பொய்யானவர்கள் போலியானவர்கள் பேசினாலே சரி, நான் துக்கப்படவும் மாட்டேன், முடங்கி போகவும் மாட்டேன். என் கர்த்தரை துதித்து கொண்டே இருப்பேன், ஊழிய செய்து கொண்டே இருப்பேன். ஏன்னா என் இயேசுக்குள் நான் மன மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அப்படி பேசுறவன் தான் முடங்கி போவான், அப்படி பேசுறவன் தான் துக்கப்பட்டு போவான். என்னை துக்கப்படுத்த ஒன்னால முடியாது, ஏன்னா என்னை சந்தோஷப்படுத்துகிற இயேசு எனக்குள் இருக்கிறார். அதுதான் ஆவியின் கனி, அந்த சந்தோஷம். மாமியார் திட்டாருக்கு அப்படியே முகத்தை மூஞ்ச உம்மன்னி வச்சுக்கிட்டு தூங்காமல் அழுதுகிட்டு இருக்கீங்களே, என்ன இருக்குது உங்கள்கிட்ட ஆவியின் கனி? திட்டினா என்ன, பொய்யா தானே சொன்னாங்க, சந்தோஷப்பட்டு களி கூறுங்க, அப்படிதானே இயேசு சொல்லியிருக்கிறாரு. மருமகள் திட்டாருன்னு வீடு விட போய் அழுதுகிட்டு எதுக்கு, என்ன கிறிஸ்தவ வாழ்க்கை? பொய்யா தானே சொன்னாங்க, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கன்னு தான் ஆண்டு சொல்லியிருக்கிற. ஆஃபீஸில், வேலை செய்கிற இடத்துல, சமுதாயத்தில் நீ உண்மையாக இருந்தால் பொய்யானதை சொல்ல தான் செய்வாங்க. அப்படி ஊழியம் செய்கிறக்க கொஞ்சம் பேர் பிசாசு வச்சுருக்கிறான், அவங்க அவங்க ஊழியம் அதுதான், அதுதான் செய்வாங்க. அது உங்களை பாதிக்கக்கூடாது, அதான் இயேசு விரும்புகிறார். எத்தனை பேர் என்ன போட்டாலும் என்ன அது பாதிக்காது, ஏன்னா இயேசு எனக்குள்ளே இருக்கிறார். அந்த சந்தோஷத்தை, இதெல்லாம் எனக்கு பாக்கியம், என்னை பற்றி பொய்யா பேச 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 ஆண்டவர் கிருபை தந்துக்கிட்டே இருக்கார், ஆசீர்வாதம் தந்துக்கிட்டே இருக்கிறார். என்னால் அதை உணரம், எவ்வளவு அதிகமாக என்னை கேவலமாக பேசுகிறாங்களோ, வீடியோலாம் வெளியிடுறாங்களோ, அந்த அளவுக்கு ஆண்டுடைய கிருபை ஆசீர்வாதம் எனக்குள் பெருகுகிறதை நான் பார்க்கிறேன். அதனால் அவரை துதிக்கிறேன். ஒரு நாளும் போய் ஆண்டோட்ட போய் அழுது கொண்டிருக்கல, என்ன ஆண்டவர் எப்படிலாம் பேசுகிறாங்க எழுதுகிறாங்க, நீர் ஒன்று பண்ணாமல் இருக்க சொன்னதே கிடையாது. ஆண்டவரை துதிக்கிறேன் மகிழ்ச்சியோடு. இதுதான் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தது, இதுதான் ஆவி கனியாகிய சந்தோஷம். வெற்றி வந்த கேக் ஊட்டுவதல்ல, பிறந்த நாளுக்கு கேக் ஊட்டுவதல்ல ஆவியின் சந்தோஷம். ஆவியின் கனியாகிய சந்தோஷம் என்பது நிந்திக்கிறதுக்கு மத்தியிலும், அவமானத்துக்கு நடுவிலும், வேதனைக்கு நடுவிலும் ஒரு சந்தோஷம். அதான் ஆண்டவர் கொடுக்கிற சந்தோஷம். ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்ததான் நான் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும். என்ன ஞாபகம் இருக்கிற ஒரு, எங்களுக்கு திருமணமாகி 40 வருடம் கடந்து விட்டது. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் ஒரு பப்ளிக் மீட்டிங் பாளையங்கோட்டையில் நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். கூட்டம், கடைசி நாள் கூட்டம், மைதானமும் ஜனங்கள் நிரம்பி இருக்கிற கூட்டம். நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொல்கிறாரு, இன்றைக்கி நீ என்னை மகிமைப்படுத்துவியா அப்படின்னு. ஆமாம், உண்மை மகிமைப்படுத்துறது தானே இந்த ஊழியம், என்ன மகிமைப்படுத்துகிற ஆண்டவரே? இல்லை, நான் உனக்கு குழந்தை தரல, நீ என்கிட்ட ஜெபமெல்லாம் பண்ண, நான் உன் மனைவியின் கற்பத்தை ஆசீர்வதிக்கலை, குழந்தை தரலை, அதுக்காக என்னை மகிமைப்படுத்துவியான்னு கேட்டார். நான் எதிர்பார்க்காத ஒரு கேள்வி. 20 இயர்ஸுக்கு முன்னால் பாளையங்கோட்டையில் ஒரு கூட்டத்தில் கடைசி நாள் ஜபத்துக்கான ஆண்டோட காத்திருந்து ஜெபிக்கும் போது, யோசித்து பாருங்க, இப்படி கூட ஆண்டவர் கேட்பாரா, இப்படி நடக்குமா? என்னுடைய அனுபவம் அது. அப்போ நான் கேட்ட ஆண்டவர்கிட்ட, இதில் எப்படி உங்களை நான் மகிமைப்படுத்த முடியும்? நீங்கள் ஒரு குழந்தை தந்திருந்தா, நான் ஜெபம் பண்ண 5 வருஷம் கத்திரங்க குழந்தை தந்தார்னு மகிமைப்படுத்தலாம், தராத ஒன்றுக்காக எப்படி மகிமைப்படுத்த முடியும்? ஆண்டவர் சொன்னார், நீ உனக்கு குழந்தை இல்லைன்னு எந்தைக்காவது அழுது கண்ணீர் விடுத்து சோர்ந்து போயிருக்கியான்னு கேட்டார். நான் யோசித்து பார்த்தேன், குழந்தைக்காக நான் ஜெபிச்சிருக்கிறேன் ஆண்டவர்கிட்ட, என் மனைவி எங்களை ஆசீர்வதியும் குழந்தை செல்வத்தை உமக்காக வளர்க்க தாருன்னு ஜெபிச்சிருக்கிறோம். ஆண்டவர் அதுக்கு பதில் தரல, அது நான் கேட்டபடி செய்யலைன்னு வைங்க, நான் அதுக்காக மூலையில் உட்காந்து அழுதது கிடையாது. ஆத்துமாக்களுக்காக அழுதுருக்கிறேன், தேசங்களுக்காக அழுதுருக்கிறேன், மற்றவங்களுக்காக அழுது ஜெபிச்சிருக்கிறேன். எனக்கு ஏன் குழந்தை தரல ஆண்டவரின்னு நான் வருத்தப்பட்டதில்லை, சோர்ந்து போன கேள்வி கேட்டதில்லை. அப்போ ஆண்டவருக்கு சொன்னார் என்னை பார்த்து, அப்போ குழந்தை இல்லாட்டாலும் நான் உன்னை சந்தோஷமாக வச்சுருக்கேன்ல. ஆமாண்டு, நான் உமக்குள்ள எப்பவும் சந்தோஷமாக இருக்கிறேன், எனக்கு இது இல்லையேன்னு நான் வருத்தப்பட்டு முடங்கி போக நீர் என்னை விடலை, என்னை சந்தோஷமாக வச்சுருக்கிறீங்க, நான் இப்போ மனசில் சந்தோஷமாக இருக்கேன், எனக்கு இல்லையே நின்று மேடம் போட்டு பேசுகிறாங்க கூட்டத்தில். எங்கள் ஊரில் குறும்பூரில் பப்ளிக் மீட்டிங் போட்டு இந்த மத தீவிரவாத அமைப்புன்னு இருக்காங்க, மோகன்லாஸ் ஜெபம் பண்ணி எல்லாருக்கும் குழந்தை கிடைக்கின்ற, அவருக்கு ஏன் குழந்தை இல்லை, பப்ளிக் மீட்டிங்கில் பேசினாங்க. எங்க அதெல்லாம் கேட்டு நான் துக்கப்பட்டு அழலாம் இல்லை, வருத்தப்படலாம் இல்லை. அப்போ ஆண்டவர் கேட்டார், நீ அதை பற்றி துக்கப்பட்டும்படி நான் விட்டேனா? இல்லை ஆண்டவர், என் நீங்கள் என்னை துக்கப்பட விடலையே, என்னை எப்பவுமே சந்தோஷமாக வச்சுருக்கிறீங்களே. அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், இல்லாத போதிலும் குறைவுக்கு மத்தியிலும் உன் மனதில் சந்தோஷத்தை கொடுக்க வல்லமை உள்ள ஒரே ஒருவர் நான் மாத்திரம்தான், அதை சாட்சியாக சொல்லுன்னு சொன்னார். நீ அது மூலமாக என்னை மகிமைப்படுத்து,
எல்லாரும் குழந்தை கிடைச்சாதான் சந்தோஷம் நினைக்கிறாங்க. தராவிட்டாலும் சந்தோஷம் இயேசுவால் கொடுக்க முடியும். இதுதான் நான் கொடுக்கிற சந்தோஷம், இதுதான் நான் கொடுக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம். அதை சொல்லு மக்களுக்குன்னு சொன்னார். பப்ளிக் மேடையில் சொன்னேன், தேவன் எனக்கு குழந்தை கொடுக்காததற்காக தேவனை துதிக்கிறேன், நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இல்லாவிட்டால் ஏன் தெரியுமா? இயேசு தான் என் சந்தோஷம். குழந்தை கிடைச்சிட்டு இருந்த சந்தோஷம் கிடையாது, வெற்றி கிடைச்சிட்டு இருந்த சந்தோஷம் இல்லை. இயேசு கிறிஸ்து கொடுக்கிற சந்தோஷம் என்பது ஒன்றுமே இல்லாட்டா கூட உள்ளத்தில் அந்த சந்தோஷம் மன மகிழ்ச்சி இருக்கும் பாருங்க. இது இயேசுவை தவிர ஒருவராலும் தர முடியாது, அறிந்து கொள்ளுங்க. அந்த இயேசுடைய சந்தோஷம் உள்ளத்துல வந்துட்டு அவங்களுக்கு எதுவுமே இல்லாம நீங்க தெருவில் நிக்கிற சூழ்நிலை வந்தா கூட மகிழ்ந்து களி கூறுவீங்க. அதுதான் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற சந்தோஷம். இது சாட்சியா சொல்ல சொன்னார். நான் சொன்னேன் கூட்டத்தில், நான் ஏன் வெட்கப்படணும்? குழந்தை கொடுத்தாலும் சந்தோஷம், கொடுக்காட்டாலும் சந்தோஷம். என் ஆண்டவர் தவறு செய்ய மாட்டார். ஏன் கொடுக்கலன்னு ரொம்ப காலத்துக்கு அப்புறம் எனக்கு விளக்கம் சொன்னார். இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாலதான் எனக்கு பதில் கிடைத்தாரு. ஒரு நாள் ஒரு கூட்டத்துக்கு, ஊழியர் கூட்டத்துக்கு ஆயத்தப்பட்டுக்கிட்டு கொண்டிருந்தேன். ஜோபத்தில் இருக்கும்போது ஆண்டவர் கேட்டார், நான் ஏன் உனக்கு குழந்தை தரலன்னு என்றைக்காவது என்னை கேட்டியானார். இல்லை ஆண்டவரே, நீங்கள் அந்த ஒரு நாள் தவறு செய்ய மாட்டீங்க, நான் உங்களை நேசிக்கிறேன். நீங்கள் எனக்கு இந்த ஆசீர்வாதம் தருவீங்கன்னு நான் உங்க ஊழியம் செய்யலை, எனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினீங்க, அதுக்காகத்தான் நான் ஊழியம் செய்கிறேன். நீங்கள் என்னுடைய தகப்பன், உங்களை சந்தோஷப்படுத்துவதற்கு நான் ஊழியம் செய்கிறேன்னு சொன்னேன். இப்போ 5 வருஷத்துக்கு முன்னால் கர்த்தர் சொன்னார், நான் ஏன் உன்னை குழந்தை தரல தெரியுமா? நீ ஒரு நாள் என்கிட்ட கேட்கலையே எனக்கு ஏன் தரல ஆண்டவரேன்னு. நீங்கள் என் தகப்பன், நீங்கள் எல்லாம் நன்மையாக தான் செய்வீங்க, உங்களோட அன்பை நான் சந்தேகப்பட மாட்டேன். நீங்கள் தந்தாலும் ஸ்தோத்திரம், தராட்டாலும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்கள் கொடுக்குற ஆசீர்வாதத்துக்காக நான் ஊழியம் செய்யலை, உமக்காக நான் ஊழியம் செய்கிறேன் என் தகப்பன் இயேசு. அப்போ அவர் சொன்னார், நான் உனக்கு சொல்கிறேன், இன்றைக்கி சொல்கிறேன், ஏன் ஆண்டவரேன்னு கேட்டேன். அப்போ தான் அவர் கேள்வி கேட்ட பிறகு தான் கேட்டா. பாண்டவர் சொன்னார், நான் உங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுத்திருந்தால், திருமணமான உடனே ஒரு குழந்தையை கொடுத்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? குறைந்தது 25% உன்னுடைய நேரத்தை உன் குழந்தைக்காக நீ கொடுத்திருப்பாய். குழந்தை வளர்க்கணும், குழந்தை ஆளாக்கணும், குழந்தைக்கு ட்ரெஸ் எடுக்கணும், குழந்தை ஸ்கூலில் சேர்க்கணும், படிக்க வைக்கணும், அந்த குழந்தையில் கவனம் செலுத்தணும், குழந்தைக்கு வியாதிப்பட்டு ஆஸ்பத்திரி கொண்டு போகணும், அங்கே ஸ்கூலில் சேர்க்கணும், பிள்ளைகளுக்கு வரக்கூடிய பிரச்சனையை பார்த்து அதுக்கு என்ன பண்ண நினைக்கணும். குறைஞ்சது 25% டைமாவது உன் குழந்தைக்காக செலவு பண்ணியிருப்பேன். யோசித்து பார்த்து, ஆமாம், குழந்தை வளர்க்கணுக்கு நேரம் கொடுக்கணும். அன்று சொன்னார், நீ 100% உன்னுடைய நேரம் எனக்கு வேணும், அப்போ தான் நான் கொடுக்குற ஊழிய திட்டத்தை உன்னால் நிறைவேற்ற முடியும். உன் எண்ணம் வேறு பக்கம் சிதறிடக்கூடாது. உன் எண்ணம் குழந்தைகளை வளர்க்கறதுல, குடும்பத்தை கவனிக்கிறதுல சிதறிவிடக்கூடாது. நீ 100க்கு 100 உன்னுடைய இருதயமும் நேரமும் எனக்கு வேண்டும், அப்போ தான் நான் கொடுக்குற இந்த ஊழிய திட்டத்தை உன்னால் நிறைவேற்ற முடியும் என்று சொல்லித்தான் நான் உனக்கு தரவில்லை. இப்படி ஒரு ஆண்டவரை பார்த்துருக்கீங்களா? நான் ஆண்டவரை சந்தோஷப்பட, ஆண்டவர் என் மேலே உனக்கு இவ்வளோ நம்பிக்கையா, 100க்கு 100 என் நேரம் உங்களுக்கு வேணும்னு சொல்லி எனக்கு இந்த காரியத்தை செய்கிறீங்களா? நான் ஆண்டவரை கேள்வி கேட்கல, சந்தோஷப்பட்டேன். என் மேலே அவர் எவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கிறார். இவன் 100% எனக்கு வேணும், என் நேரம் 100% என் டைம் இயேசுவுக்கு வேணும். அதனால தான் இன்னைக்கு இவ்வளோ ஊழியத்தை நான் செய்ய முடிந்தது, கர்த்தர் சொன்ன வேலைகளை செய்து முடிக்க முடிந்தது. நான் கர்த்தர் சொன்ன மாதிரி என் குழந்தையோ சந்ததியோ அந்த காரியத்தில் நான் கவனம் செலுத்தியிருந்தா இந்த அளவுக்கு தேவ திட்டத்தை நான் நிறைவேற்றி இருக்கவே முடியாது. தேவன் அதை அறிந்ததுனால தான் சொன்னார். எத்தனை பேர் உனக்கு ஆயிட்ட ஃபைட் பண்ணாங்க, சண்டை போட்டாங்க, நான் அதுக்கெல்லாம் காதை அடைத்து கொண்டேன், நான் பதில் கொடுக்கலை. உன் ஜபத்துக்கும் நான் பதில் கொடுக்கலை. காரணம், நீ எனக்கு 100க்கு 100 வேணும், அப்போ தான் இந்த ஊழியத்தை நிறைவேற்ற முடியும். அதனால்தான் இன்றைக்கி பாருங்கள், மிஷினரிகளை வட இந்தியாவில் தாங்கும்படி ஆசீர்வதித்திருக்கிறார். மாதத்திற்கு ஒரு ஆலயத்தை வட இந்தியாவில் கட்டும்படி கர்த்தர் நடத்தி கொண்டு இருக்கிறார். லட்சங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் செய்திருக்கிறார். அப்போ இரவும் பகலும் என்னுடைய நோக்கம் சிந்தை முழுவதும் இயேசு, இயேசு அவருடைய ஊழியம், அவருடைய திட்டம் நிறைவேறணும், சுவிசேஷத்தை அறிவிக்கணும். இப்போ இரவும் பகலும் எழுப்புதல், எழுப்புதலுக்கான திட்டம் நிறைவேற்றப்படணும். அதுக்கு தான் இந்த ஆண்டவர் சொன்னார், நான் இவ்வளோ பெரிய பாக்கியவான் தெரியுமா, வானத்தையும் பூமி உண்டாக்கினே ஆண்டவர் இயேசு, என் மேலே எவ்வளோ ஒரு நம்பிக்கை வச்சு, நீ 100க்கு 100 ஒன் டைம் எனக்கு வேணும், நான் உனக்கு இந்த திட்டங்களை தருவேன் என்னை பயன்படுத்தி கொண்டு வருகிறாரு. அந்த கிருபையை நினைத்து தேவனை துதி, அதான் அவருடைய கிருபை. சந்தோஷமாக இருக்கிறேன்.
ஒரு நாள் இல்லைன்னு வருத்தப்பட்டது ஆண்டவர்கிட்ட போய் அழுததெல்லாம் கிடையாது. ஆண்டவர் அதை சந்தோஷமாக வச்சிருக்கிறார். அதுதான் ஆவியின் கனி, சந்தோஷம், மகிழ்ச்சி. இருந்தாலும் இல்லாட்டாலும் மகிழ்ச்சி. ஏன்னா ஏசு இருக்கிறார். அவர் எல்லாவற்றையோட பெரிதானவர், எல்லாற்றை விட மேன்மையானவர். இன்றைக்கி எனக்கு உலகமங்க லட்சக்கணக்கான பிள்ளைகளை தந்திருக்கிறார், லட்சக்கணக்கான குழந்தைகள், பேர குழந்தைகளை தந்திருக்கிறார், உறவுகளை தந்திருக்கிறார். இந்த மாதிரி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சொந்தங்களை தேவன் தந்திருக்கிறார். தெரியுமா உங்களுக்கு, எனக்கு என்ன என்னமே இல்லாட்டாலும் உலகம் முழுவதும் அத்தனை நாடுகளிலும் என்னை ஏற்றுக்கொள்ளக்கூடிய உள்ளங்களை, குடும்பங்களை தேவன் தந்திருக்கிறார். நான் போய் ஒரு நாளாவது தங்க மாட்டேனா என்னை ஏக்கத்தோடு வாஞ்சிக்கிற ஜனங்களை கத்த தந்திருக்கிறார். இது யாருக்கு கிடைக்குங்க? இந்த பாக்கியம் இது இயேசு என கொடுத்த கிருபை. அப்போ ஆண்டவருக்குள்ள சந்தோஷமா இருங்க. நிந்தை வரட்டும், அவமானம் வரட்டும், பொய்யான குற்றச்சாட்டு வரட்டும், சில தோல்விகள் வரட்டும், சில இழப்புகள் வரட்டும், நஷ்டங்கள் வரட்டும், நல்லா துதிங்க மகிழ்ச்சியோட. ஆண்டவரே, உமக்கு தெரியாம எனக்கு ஒன்றும் நடக்க போறதில்லை, என்ன வந்தாலும் உமக்கு ஸ்தோத்திரப்பா. நீங்க என் கூட இருக்கிறீங்க, அது எனக்கு போதும். எனக்காக மறித்த உயிர்த்தெழுந்த இயேசு என் கூட இருக்கிறீங்க, அது எனக்கு போதும். அதுதான் ஆவியின் கனி, சந்தோஷம்.